ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் லட்சு ஃப்ரம் லட்சுஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்ஸ்டாவில் வெட்டிங்காகன்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ரெண்டலுக்கும் அவைலபிள் இருக்குது, ஓனாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நகாஸ் ஜுவல்லரிஸ், நக்ஷி ஜுவல்லரி, டெம்பிள் ஜுவல்லரி சொல்லுவாங்க, ஹேண்ட்மேட் கலெக்ஷன். அண்ட் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி, சூப்பர்வான குவாலிட்டி. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ரெண்டலுக்கும் அவைலபிள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மோனாலிசா பீட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி வரக்கூடிய ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து குட்டி குட்டி சோக்கர்ஸ்லேருந்து அப்புறம் வந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், ஹிப்பெல் கலெக்ஷன்ஸ், ஜடை வந்து பில்லை மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி, உங்களுக்கு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே இந்த ராயல் ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே மோஸ்ட்லி அவைலபிள் இருக்கும். ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிசைன் வந்து லக்ஷ்மி வந்த மாதிரி, உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக பீகாக் வந்த மாதிரி, குவாலிட்டி வந்து அமேசிங் குவாலிட்டி. இதோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரீமியம் டைப் அப்படின்றதுனால ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நேரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்து ஆன்டிக்லேயே செமி ஆன்டிக், ரியல் ஆன்டிக், அப்புறம் ராயல் ஆன்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம கோல்டு ஜுவல்லரியில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ வந்து இமிடேஷன் ஜுவல்லரிஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதில் ப்ரீமியம் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு கோல்டு மாதிரியே. ஸோ நீங்களே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ரூபி கெம் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி. இந்த நெக்லஸும் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு நக்ஷி மாடல்ஸ் தான் நிறைய இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் நெக்லஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாரமும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லா நெக்லஸ்லேயுமே ஹாரமும் கிடைக்கும். அண்ட் ஹாரம்க்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக நெட்டி சுட்டி அண்ட் ஹிப்பல்ஸும் கிடைக்கும், பேங்கிள்ஸும் கிடைக்கும், எல்லாமே மேட்சிங் மேட்சிங் காம்போவாகவும் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய வந்து நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த செட்டில் ரொம்ப ட்ரெண்ட் ஆக்சுவலாக, அது மேலே இருக்கக்கூடிய அந்த பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட்ஸ் மாதிரி வந்திருக்கும் அந்த கோல்டன் பாலிஷில். இது வந்து ராயல் ஆன்டிக் மாதிரியே உங்களுக்கு ஒரு டச் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட வெயிட் அந்த கையில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப தக்கையாகவும் இல்லாமல் ரொம்ப வெயிட்டாகவும் இல்லாமல் நல்ல ஒரு ஹேண்ட்மேட் ஹெவி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நிறைய லக்ஷ்மி வர மாதிரி இருக்குது. அண்ட் இது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியல் கெம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கெம்பாக இருக்கட்டும், ஜெர்கான் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், ரூபி அன்கட் பீட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த செட்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே கோல்டு மாதிரியே இருந்தது இந்த கலெக்ஷனு. லக்ஷ்மியில் கீழே வந்து குட்டி குட்டி காசு இருக்கிற மாதிரி, இது ஃபுல்லாகவே கூட உங்களுக்கு காசு மாலை மாதிரியே வரும். இது ஃபுல்லாக நெக்லஸு அண்ட் இயர்ரிங்ஸ் பாருங்கள். இதில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கீழே ரூபி அண்ட் எமரால்டு வர மாதிரி அங்கங்கே உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதில் மேட் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மோஸ்ட்லி லக்ஷ்மி, விஷ்ணு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெம்பிள் ஐட்டம்ஸாகவே தான் இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1999 செம்ம கிராண்டாக வரக்கூடிய ஒரு நெக் செட் பீஸ் இது. இதில் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. இது நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ராயல் ஆன்டிக் கலெக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேட் வந்திருக்கு. இப்போ இது நியூ ரிலீஸ் அண்ட் நியூ ட்ரெண்டிங்கும் கூட கீழே ஃபுல்லாக வந்து புட்டை பூசுற மாதிரி ஒரு பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் புட்டை பூசலுக்கு அப்புறம் இப்போ மோனாலிசா பீட்ஸ் வந்து செம்ம ஹைலைட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ராயல் ஆன்டிக்கில் மோனாலிசா பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ரெண்டு மூணு கலர்ஸும் இருக்குது, நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மின்ட் க்ரீன் அண்ட் பேபி பிங்க், ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் உங்களுக்கு வந்து ஆன்டிக் வெரைட்டி தான், 3650 வரும். இதில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரெண்டலுக்கு வேணும் அப்படின்னாலும் ரெண்டலுக்கும் அவைலபிள் இருக்குது. சில செட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இதில் பார்க்கக்கூடிய ஹெவி செட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டலுக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டில் இயர்ரிங்ஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது.
ஜஸ்ட் அந்த கெம்ப் அண்ட் ஸ்டோன் பீட்ஸோட குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் சிங்கிள் செட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டாக் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. அண்ட் இது வந்து நியூ ட்ரெண்டி பீஸ், இது சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக விநாயகர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ரியல் கெம்ப் கொடுத்துருக்காங்க. சான்ஸில் நேரில் பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு அந்த கோல்ட் ஆன்டிக் மாதிரியே இருந்தது. அண்ட் இதில் வந்து கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி செட்டு, செம்ம சூப்பரான ஒரு டிசைனர் பீஸ் இந்த செட்டு. சான்ஸே இல்லை, யார் வேர் பண்ணாமல் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த செட்டெலாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி 1940 அந்த ரேஞ்ச் வருது. எமரால்ட் மாதிரி வந்திருக்கும் பின்னாடி உங்களுக்கு. இதுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டட் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அமேசிங்காக இருந்தது. இது கம்ப்ளீட்டாக ரூபி கெம்ப் மாதிரி வருது. இதோட பீஸை சான்ஸே இல்லை, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது இது நியலாவே. அண்ட் இந்த ஜும்கா செம்ம கிராண்டு, கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, நான் வேர் பண்ணி பார்த்தேன் இது. பட் இது ரொம்ப கிராண்டாக ரொம்ப வேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே இது ஒன்று போட்டாலே போகிறோம், நெக் பீஸ் கூட தேவையில்லை உங்களுக்கு. 1150 அந்த ரேஞ்ச் வரும். இதில் இன்னொரு டிசைன், அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் வரும், 980. பட் இதுவும் செம கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு, அது கொஞ்சம் கூட மாதிரி வரும், இது கொஞ்சம் நீளமாக வருது. அண்ட் இது வந்து 650 அந்த ரேஞ்ச் வருது. எல்லாமே மோனாலிசா பீட்ஸில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. க்ரீன்லேயும் இருக்குது, பிங்க்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறது. இந்த இயரிங்ஸோட உங்களுக்கு நெட்டி சுட்டியும் வருது. இது அப்படியே உங்களுக்கு நேரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு மாதிரியா இருந்தது இதோட குவாலிட்டி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனாலிசா பீட்ஸ்லேயே சோக்கர் அண்ட் இது ஜும்கா. இந்த கம்ப்ளீட் செட்டு பார்த்தீங்கன்னா 940. இதில் உங்களுக்கு வந்து ரூபி பிங்க்கும் இருக்குது அண்டு க்ரீன் எமரால்டும் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு வந்து சோக்கர் வித் ஜும்காவோட வரும் செட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரிங்ஸ் நல்ல லாங் இயரிங்ஸ் அண்ட் சோக்கர் வித் பேக் செயினோட வருது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஜெர்கான் ஸ்டோன்ஸ் அண்ட் அன்கட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய பீட்ஸ்லாம் கூட ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது எல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடிய நெக் பீஸ். இது எல்லாமே நியூ டிசைன் தான், இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல் எல்லாமே. இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மெயினாக வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்காக வந்து கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியாக வந்துட்டுருக்கு. மெயினாக வந்து சாரீ ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி மல்டி கலர்ஸில் இந்த ஸ்டோன் குவாலிட்டி பாருங்கள், ஜஸ்ட் அதோடய இயரிங்ஸ் அந்த குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுல. இந்த செட் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், இது மோனாலிசா பீட்ஸோடு இப்போ ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ அந்த பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோக்கர் மாடல்லேருந்து செமையாக வந்து இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. எல்லா டிசைன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எனக்கு இந்த சோக்கர் ரொம்ப பிடிச்சிருந்தது, செம ஹெவியான பீஸும் கூட. இது வந்து 4000 மேலே வரும், 4500 அந்த ரேஞ்ச் வரும். ஆன்டிக்கில் உங்களுக்கு மோனாலிசா பீட்ஸு ரொம்ப ஹெவியான பீஸும் கூட, செம்ம கிராண்டாக இருக்கும் ஆக்சுவலாக. இது அண்டு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய செட் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து லக்ஷ்மி வர மாதிரி இருக்கும். ஒரு 6-7 லக்ஷ்மி வர மாதிரி இயரிங்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி வர மாதிரி இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு தசாவதாரம் செட் ஒன்று காமிக்கிறேன், அது உங்களுக்கு எல்லா அவதாரமும் இருக்கிற மாதிரி நல்ல வந்து பெருசாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ரியலாக வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது. இந்த செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாவதாரம் செட்டில் ஃபஸ்ட்டு இந்த மாடல் தான் வந்தது. இப்போ மோனாலிசா பீட்ஸோடு அமேசிங்காக இருக்கும். அந்த பீகாக்கில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டி, அது 1990 அந்த ரேஞ்ச் வரும். நீங்கள் இந்த பீஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் அவங்க பிக்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வேர் பண்ணி ஷேர் பண்ணது. அண்ட் அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் கூட கேட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட தாராளமாக நான் இன்ஸ்டாவில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து 3250 கம்ப்ளீட் தசாவதாரம் பீஸ், எல்லா அவதாரமும் இருக்கிற மாதிரி நல்ல
நல்லா வந்து பெருசாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டிசைன் வந்து ஒரு தசாவதாரம் செட் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பெருசாக இருக்கும். குவாலிட்டி கூட ரொம்ப மேட்டியாக இல்லாமல் உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் ஃபினிஷிங். அண்ட் இது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இதில் வரக்கூடிய செட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 செட் வருது. இதில் ஃபுல்லாகவே வந்து ரியல் கெம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பென்னெட்டு ஹாரம் அண்ட் உங்களுக்கு ஒரு ரொம்ப கிராண்டான இயரிங்ஸ், 3 லேயரில் வரக்கூடிய பேர்ல். நீங்கள் ஷாப்புக்கு போயிட்டு பேர்ல்ஸ்லாம் கூட செக் பண்ணிங்கன்னா அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. இதில் இன்னொரு பென்னெட் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது, நல்லா ஷைனிங்காகவும் இருந்தது. இதில் வரக்கூடிய சோக்கராக இருக்கட்டும், பேர்ல்ஸில் இந்த மாதிரி ஹாரமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து உங்களுக்கு குவாலிட்டி அமேசிங்காக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து செயினோ ரோப்போ இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குக்கி மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 4 லேயர்ஸில் வரக்கூடிய செயின் மாதிரி இருக்கும். நல்ல சில்க் சாரீஸ்க்கெலாம் வேர் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும், கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அந்த குவாலிட்டி கூட. இந்த சோக்கர் பாருங்கள், சான்ஸே இல்லை. மேலே லக்ஷ்மி, கீழே வந்து ஜிம்கா வந்திருக்கு, கீழே ஃபுல்லாக புட்டை பூசலும். இப்போ அந்த பேர்லில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கேப் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. எப்படி ரியல் பேர்ல் முத்து மாலையில் ஒரு கேப் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே இருக்கும் உங்களுக்கு இந்த குவாலிட்டி. 1349 அந்த ரேஞ்ச் வருது. பின்னாடி செயின் வேணும்னா 50 ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரோப் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கேப் தெரியுதான்னு பாருங்கள். இந்த செட் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும் இந்த பேட்டர்ன். இந்த இயரிங்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப ட்ரெண்டிங் டைப்பு. உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஹேங்கிங்காக வேண்டாம், ஜிம்கா வேண்டாம் அப்படின்னா இந்த நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செட் செம்ம க்யூட் பீஸுங்கிறது, சிம்பிளாகவும் இருக்கும், செம்ம லுக் இருக்கும் ஆக்சுவலாக இந்த பீஸு. இதுக்கு முன்னாடி பேர்லில் பார்த்தோம் இல்லையா, இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மேட்டு. மேட்டில் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. சோக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் விக்னேஸ்வரர் இருக்க மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக ஃபுல்லாக விநாயகர் இருக்கிற மாதிரி வரும். இதோட ப்ரைஸ் வந்து 1340 வருது. ரொம்ப சூப்பராக இருக்கும் பேர்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளாசி ஃபினிஷு. இந்த ஹாரம் எல்லாமே வந்து உங்களுக்கு நக்ஷி மாடலில் வரக்கூடிய கிராண்டான வெட்டிங் ஹாரம். இது வந்து உங்களுக்கு ரெண்டலுக்கும் அவைலபிள் இருக்குது, ஓனாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓனா வாங்குறதா இருந்தால் அதோடைய விலை என்ன அப்படின்றது தான் நான் வந்து மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ரெண்டலுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அரௌண்ட் உங்களுக்கு 1000-1500 ரெண்டலுக்கும் அவைலபிள் இருக்குது. இந்த பீஸோட பெண்டன் பாருங்கள், ரெண்டு பக்கம் வந்து பீகாக் இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி பீகாக் டிசைன் தான் உங்களுக்கு சைடில் வந்திருக்கும், ரொம்ப எம்போஸ் பண்ண மாதிரி. இயரிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு கெம்ப் கொடுத்துருக்காங்க, மல்டி கலர் கெம்ப், ரொம்ப கிராண்டாக இருக்கும். அண்ட் இதோட பீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரி. இது இந்த ப்ரைஸஸ் வந்து நான் எப்படின்னு கேட்டிருந்தேன், அதாவது உங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸஸ் எப்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரிஜினல் ப்ரீமியம் குவாலிட்டி, எல்லாமே ஹேண்ட்மேட் கலெக்ஷன், இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்குது. பட் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம், உங்களுக்கு குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் உண்மையாக நேரில் நான் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது அந்த குவாலிட்டி, அந்த ஃபினிஷிங்கு நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இதுலேயும் இந்த செட்டு வந்து சான்ஸே இல்லை, இது எல்லாமே ரெண்டலுக்கு கூட அவைலபிள் இருக்குது. இந்த இயரிங்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு யோசித்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்டோன்ஸு கெம்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கோல்டுலவே பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸில் ஆன்டி கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, இது அப்படியே இருக்குது பாருங்கள்.
இது ராயல் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லேயே இன்னொரு டைப் இது, செம்மையாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி லைட் ஒரு செமி ஆன்டிக் டைப் மாதிரியே வரும். இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிக் டச் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோல்டன் பீட்ஸ் வர்றது வந்து இப்போ டாப் மூவிங் ஆக்சுவலாக இந்த பீட்ஸ் செட்டு. இதில் ஹாரம் வந்து உங்களுக்கு இந்த ஹாரமுக்கு மேட்சிங்காக ஹிப்பல்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. ஹிப்பல்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக நெக்லஸ் வளையல் அப்புறம் வந்து ஹாரம் எல்லாமே கிடைக்கும். ஈவன் சோக்கர் கூட அவைலபிள் இருக்குது. இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராதா கிருஷ்ணா இருக்கிற மாதிரி வரும். இது இயரிங்ஸ் வித் சோக்கர், நல்ல கிராண்டான சோக்கர். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்க மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு வந்து இயரிங்ஸ்லேயும் பிள்ளையார் இருக்க மாதிரியும், சோக்கருக்கு மிடில்லையும் பிள்ளையார் இருக்கிற மாதிரி, ஃபுல்லாக வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ் வர மாதிரி, கீழே வந்து சலங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல கிராண்டாக இருக்கும். இது அப்படியே உங்களுக்கு கோல்டு தாங்க இந்த செட்டு, உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த டச் ஃபினிஷ் எல்லாமே, கீழே ஹேங்கிங்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது ரொம்ப கிராண்டான பீஸு. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து விநாயகரை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லக்ஷ்மிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் செட் வந்து டாப் மூவிங்கு. இது செம்ம கிராண்டாக இருக்கும். இது ஒரு செட்டே போகும். ஈவன் லெஹெங்காஸ்க்கு சாரீஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹிப் செயின் கலெக்ஷன்ஸ். ஹிப் செயின் கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஓனாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரெண்டலுக்கும் அவைலபிள் இருக்குது. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2150 அந்த ரேஞ்ச் வரும். அதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது வந்து செயின் டைப்பில் வரக்கூடிய ஹிப் பெல்ட்டு. எந்த மாதிரி சைஸஸ் இருந்தாலும் நம்ம வேர் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு அந்த சைடில் செயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனில் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் நம்மளுக்கு சில டிசைன்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கனாலும் பார்க்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஹிப்பெல்ஸ் கலெக்ஷன்ஸும் சென்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து எல்லா அக்கேஷன்ஸுக்குமே வேர் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான டைப்பில் வரக்கூடியது. நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு, எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் ஆகிற மாதிரி. எல்லாமே நக்ஷி மாடல் டைப் தான். இதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல பெல்ட் டைப் அதுலேயும் இருக்குது. இது வந்து செயின் டைப்பு. செயின் டைப்புக்கும் பெல்ட் டைப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் டைப்பில் இந்த டிஷ்யூ சாரீஸ் அந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நார்மலாக சாஃப்ட் சில்க் சாரீஸ்க்கெல்லாமே வந்து இந்த மாதிரி செயின் டைப் வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகும். இது ஃபுல்லாக வந்து அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது, ராயலாக நல்லா. இதுவும் அதே மாதிரி தான். இது இன்னொரு வெரைட்டி பாருங்கள், 3950 அந்த ரேஞ்ச் வருது. இது நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பீகாக் இருக்கிற மாதிரி, மிடில் வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இது எல்லாமே கம்ப்ளீட் ஹேண்ட்மேடில் வரக்கூடிய ஹிப்பல் டிசைன்ஸ், எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே நக்ஷி மாடல்ஸ் தான் பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செம்ம கிராண்டாக இருந்தது. இது வேர் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்கும். அண்ட் இதோட விட்த் கூட அதிகம் ஆக்சுவலாக இந்த செட்டு. இது பார்த்தீங்கன்னா மூணு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி அண்டு சுற்றி வந்து பீகாக் இருக்கிற மாதிரி. இது வந்து உங்களுக்கு ராம் பரிவார் செட் சொல்லுவாங்க, கம்ப்ளீட் ராம் பரிவார் செட். இது சுற்றி வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்து நல்லா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கோல்டு ஸ்ட்ராப் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி செயின் வரும். அண்ட் இதெல்லாமே வந்து பெல்ட் டைப்பில் வரக்கூடிய ஹிப்பல் கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே வந்து ரெண்டலுக்கு கூட அவைலபிள் இருக்குது. நான் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன், ஆக்சுவலாக நான் சல்வாருக்கு தான் ட்ரை பண்ணேன். பட் இந்த செட் வந்து சான்ஸே இல்லை, செம்ம கிராண்டாக இருந்தது இந்த பீஸு. இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோனு, நடுவில் வந்து அன்கட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் மாடல் தான். இது சென்டரில் குட்டி லக்ஷ்மி இருப்பாங்க, மற்றபடி ஃபுல்லாக பீகாக் மாடல். கீழே ஃபுல்லாக வந்து புட்டபூஸில் டிசைன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சரஸ்வதி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து ஆண்டாள் இருக்கிற மாதிரி, ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரி வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நேரில் வந்து சான்ஸே இல்லை, உண்மையாகவே செம்மையாக இருந்தது. நல்ல ஒரு ஹெவியான பீஸும் கூட உங்களுக்கு, பட் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்தது உண்மையாகவே. இது
இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் செம்ம ராயலான பீஸ் இது. நீங்களே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த பீஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது கம்ப்ளீட் லக்ஷ்மியிலேயே நம்ம செயின் பேட்டர்னில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து இந்த பெல்ட் டைப்பில் வருது. பெல்ட் டைப்லேயே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் போஷன் இருந்தாலும் இது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல்லாக லோட்டஸும் பீகாக்கும் லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சென்டரில் வந்து கஜலக்ஷ்மி கொடுத்துருக்காங்க, மற்ற இடத்துல லோட்டஸ் இருக்கிற மாதிரி. அண்ட் நம்ம நிறைய ஜடபில்ல நம்ம சேனலில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜடையில் அப்படியே வைக்கிற மாதிரி ஒரு வரிசை மாதிரி வரும், ஜட வரிசை மாதிரி. கீழே வந்து எல்லாத்துக்குமே ஜும்க்கா வந்து ஹேங் ஆகிற மாதிரி வரும். இதில் எது வேணும்னாலும் ரெண்டலுக்கு வாங்குவது உங்களுக்கு 1500 வரும். ஓனாகவே வாங்குறீங்க அப்படின்னா அதோடய ப்ரைஸஸ் நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு வந்து இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கார்லண்ட் வச்சுட்டு இது வச்சுருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோல்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லா ஜுவல்லரியுமே சேர்ந்துட்டு ஹிப் பெல்ட்லேருந்து வங்கியிலேருந்து இது வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ஒரு கோல்டு அப்படியே கம்ப்ளீட் செட் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். இப்போ இது வந்து ரொம்ப டாப் மூவிங் ஆக்சுவலாக. இது பின்னாடி இந்த மாதிரி ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். உங்களுக்கு வேலையும் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஜடையில் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுலேயே சைடில் பால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் சவுண்ட் வரும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் தின்னாக ஜடை வச்சு இது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சத்தம் வரும் அழகாக நடக்கும்போது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட் வர மாதிரியும் சலங்கை இருக்கிற மாதிரி ஒரு சைடில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சலங்கை எல்லாமே இருக்கும், உங்களுக்கு ரெண்டு விதமான ஃபினிஷிங்கும் இருக்குது. பட் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டாப்பில் லக்ஷ்மி வந்து இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. ட்ரெடிஷ்னலாக லக்ஷ்மி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு அண்ட் ஃபைனலாக ரொம்ப நல்லா இருந்தது இந்த வங்கி பேட்டர்ன். இதுலேயும் டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சில மாடல்ஸ் காமிக்கலான்ட்டு. உங்களுக்கு இதில் மற்ற கலெக்ஷன்ஸ் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன் தான், 1350 வரும். நக்ஷி மாடல் டிசைன், சேம் கோல்டு மாதிரியே வரும். இதிலே ஸ்டோன் வர டிசைன்ஸ் கூட இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பை பை.